ஸ்பிரிச்சுவல் லைஃப் எனக்கு அமையுமா, மகான்கள் யோகிகளுடைய தொடர்புகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஆழமாக ஈடுபாட்டோடு இருப்பாங்க. அப்போ அவங்க அதில் வெற்றி அடைவாங்களா அப்படிங்கிறது யாருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, அல்லது இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒத்து வரும்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு ஜனன ஜாதகத்தில் ராசிக்கு திரிகோணத்தில், ராசிங்கிறது சந்திரன் நிற்கக்கூடிய வீடு இல்லையா, அந்த ராசிக்கு திரிகோண ராசியில் எந்த ராசி உபய ராசியாக வருதோ அது வந்து தேவ லக்னம்னு சொல்லுவாங்க. சரியா, ராசிக்கு திரிகோணத்தில் இப்போ மேஷம் ராசின்னு எடுத்துக்கிட்டா, மேஷம், சிம்மம், தனுசு, இந்த மூணில் எது உபய ராசியாக வருது அப்படின்னா தனுசு வந்து உபய ராசியாக வரும். அப்போ தனுசு ராசி வந்து உபய ராசியாக வரையில அது தேவ லக்னம் அப்படின்னு ஆகிடும். இந்த தேவ லக்னத்தில் இந்த ஜாதகருக்கு 5-9 அதிபதி சம்மந்தப்பட்டாலோ அல்லது குரு கேது சம்மந்தப்பட்டாலோ அவங்களுக்கு ஆழமான ஸ்பிரிச்சுவல் லைஃப் அமையும் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த தசை நடந்தால் அதில் வெற்றியும் கிடைக்கும்.